எல்லா புகழும் இறைவனுக்கு. ட்ரிப் யோகி பாபு, கருணாகரன், மொட்டை ராஜேந்திரன், குழந்தை நட்சத்திரமாக இருந்து இப்போ பெரிய நட்சத்திரமாக இருக்கிற ஜெனிஃபர், சுனைனா, இன்னும் ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஏன் இருப்பாங்கங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன், சரிங்களா? யோகி பாபு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா, நான் ஒரு படம் தான் கதாநாயகனாக நடித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நான் நடிச்சிருக்கிற எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சை காட்டி காட்டி பெருசு பெருசாக போஸ்ட் ஒட்டி வச்சுருக்காங்க, இது தப்பு, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு படத்தில் வேலை இல்லை, இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதை தான் வந்துட்டு இந்த படத்துலையும் அதே தப்பை தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, யோகி பாபுடைய போஸ்ட் மட்டும்தான் மீடியாக்கள்லையும் சரி போஸ்டர்லேயும் சரி இதுதான் வந்து மெயினாக இருக்குது. மெயினாக யோகி பாபு வந்துட்டு படத்தில் இருக்கிறார் அப்படின்னா, படத்தில் யோகி பாபுக்கு அந்தளவுக்கு வேலை இருக்கான்னு கேட்டால், யோகி பாபு எல்லா படத்துலையும் வள 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 வளவலும் பேசிகிட்டே இருப்பார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவர் வளர்ந்த அவருடைய வளர்ப்பு அந்த மாதிரி. ஜீபாவாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், அந்த குரூப்பில் வந்துட்டு வந்த யோகி பாபுவாக இருக்கட்டும், அது வந்துட்டு அவங்க நம்பினது ஒரு விஷயம் உண்மை தான். யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அவருடைய போர்ஷன் வந்துட்டு அவர் வேலையை அவர் சரியாக செஞ்சுருக்கிறார். பட் கதையில் விஷயம் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது தான் மேட்ரு இல்லையா. கதை என்ன அப்படின்னா, தாய்லாந்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆதிவாசிங்க காட்டுவாசிங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு பசி கொடுமையில் அவங்க ஒருத்தர் அடிச்சடி சாப்பிட்றாங்க. கடைசியில் ஒருத்தர் மீந்து போகிறாரு. அவர் மீந்து போகிற ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, தண்ணியே அறுத்து சாப்பிட்றாரு ரொம்ப. அதுக்கப்புறம் உணவு இல்லாமல் பலகீனமாக போகும்போது ஒரு செடி, அவர் அந்த தாவரம், ஒரு சில தாவரங்கள் இருக்கு இல்லையா, உயிர்களை விலங்குகளை சாப்பிடும் ஒரு சில தாவரம், பேர் எனக்கு இந்த டைமில் சொல்ல தெரியல, அந்த மாதிரியான ஒரு தாவரம் வந்துட்டு அவரை தின்னுடுதுன்னு சொல்லிட்டு கதையை ஓப்பனிங் வந்துட்டு நல்லா டெம்ப்டோட முடிக்கிறாங்க. சரி, படம் வேறு லெவலில் இருக்கும் போல், ஹாலிவுட் மாதிரி கலக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7.5 அதே அந்த ஒரு வீடு, 4 பேர் தங்குறாங்க, அங்கே பயமுறுத்துறதுக்கு ஒரு சில காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் படம் பண்ணியிருக்காங்க. பேய் கதைனாலே ஒரு தீம் இந்த ஈவில் டெத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முந்தைய படங்கள் எனக்கு சரியாக தெரியல, பட் ஈவில் டெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, முதல் ஈவில் டெட்டை சொல்கிறேன், அதாவது எல்லா ஈவில் டெட்டுமே அப்படி தான் இருக்கும். முதல் ஈவில் டெட் வந்து ஒரு குரூப் போய்ட்டு காட்டுக்குள்ளே தங்குவாங்க ஒரு ஆராய்ச்சிக்காக. அந்த குரூப் அந்த இருக்கிற தேவையில்லாத நடிகர்கள் எல்லாம் ஒருத்தர் கொல்லப்படுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்கும், ஒரு ஆவி, ஒரு அமானுஷ சக்தி ஒன்று இருக்கும், அது ஒவ்வொருத்தராக கொள்ளும். அதுக்கப்புறம் வந்த படங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேய் வரும், ஒருத்தர் ரூம் பை ரூமாக மிரட்டோம் எல்லாத்தையும். கடைசியில் பேய் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவோம், ஒன்று காதலிச்சு கொண்டு இருப்பாங்க, எப்படி கருமா, என்ன 1800 எல்லாம் அந்த பேய் படம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும். இதை வந்துட்டு தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு லாரன்ஸ், அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து காமெடியோடு கலந்து பேய் படம்னாலே பயந்து பார்க்குறது போய் சிரிக்கிறதுக்கு ரெடியாக பார்க்குற அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணார். அதுக்கப்புறமும் கூட பார்த்திங்கன்னா, அதே பாணியில் வந்துட்டு சுந்தரசி ஒரு 3 படம் ஹிட்டு கொடுத்தார், சந்தானம், சூரி, இவங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, ஈசல் புத்துலேருந்து வெளியே வரா மாதிரி நிறைய பேய் படம் வந்துச்சு, பட் எதுவுமே பெரிய அளவில் வந்துட்டு கை கொடுக்கவே இல்லை, சரிங்களா? அப்போ இந்த படமும் பார்த்தீங்கன்னா, என்னமோ தாய்லாந்துங்கிறாங்க இங்கிலாந்துங்கிறாங்களே சொல்லிட்டு படம் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா, அதே ஒரு ஸ்டீக் ஹவுஸு, அங்கே ஒரு 4 பேர் வர தங்குறாங்க, இப்படி தான் கதை போகுது. ஒன்று அதுக்கப்புறம் போர் அடிக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, சயின்ஸை பற்றி பேசுகிறாங்க, லேபெல்லாம் காட்டுறாங்க, லேப் டெக்னீஷியனை காட்டுறாங்க, புகை பறக்குது, ஆவி பறக்குது, கலர் கலராக என்னமோ மருந்து ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு என்னமோ கதை போகுது. இந்த படம் வந்துட்டு ஏதோ விளையாட்டு போக்காக டைரக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. சித்து மியூசிக் பண்ணியிருக்காரு, இந்த சித்து வந்துட்டு இந்த டைரக்டரோட ஃப்ரெண்டு போல், ஸோ எல்லோரும் உட்காந்து வந்துட்டு வாமச்சான் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு படம் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் சுனைனா, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் இவங்களாம் வந்து நல்ல வேல்யூபிளான கேரக்டர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இவங்களை வச்சுக்கிட்டும் வந்துட்டு இப்போ சோடை இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். சமீபத்தில் ஜீவா நடித்த படமும் அப்படி தான். ஜீவா வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு, இது இன்ஃபேக்ட் சந்தானத்தை விட டேலண்ட்டுன்னு அந்த டீமில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜீவாவுடைய லொல்லு சபாவில் வர அந்த படத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சந்தானத்தை விட அந்த கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரும் அழகாக உள்வாங்கி, விசு மாதிரி, தனுஷ் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி எல்லா கேரக்டரும் வந்துட்டு நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு ஜீவா. அவரை வச்சு சமீபத்தில் ஒரு கொம்புன்னு ஒரு படம் எடுத்து அதுவும் கம்பு நீட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ என்ன கேட்டாங்கன்னா, நம்மள்ட்ட கிடைக்கிற ஒரு நமக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் நம்ம கையில் இருக்கும்போது அதை நல்லா டிஸ்கஸில் உட்காந்து ஒரு டீம் போட்டு அதுக்குள்ளே
நல்ல ஒரு டிஸ்கஷன் டீம் போட்டு அந்த படத்தை வந்துட்டு வெற்றி அடையிறதுக்கு உண்டான அத்தனை வழியும் பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம் அது. ஆனால் இந்த படத்தில் எல்லாத்தையுமே கோட்டை விட்டு கடைசியில் ராங் டர்ன் ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி ஒருத்தங்க கட்டையை தூக்கிட்டு கோடாலி தூக்கிட்டு எல்லாத்தையும் கொத்தி குதற மாதிரியாக காட்டுறாங்க. அது சரியாக எதுவுமே மனசில் ஒட்டலைங்கிறது தயாரிப்பாளர்களுக்கு, என்னுடைய ப்ரொடியூசர்களுக்கு, டைரக்டருக்கும் வந்துட்டு என்னுடைய இந்த கருத்து மனசு வருத்தத்தை கொடுக்க தான் செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நல்ல ஒரு நடிகர்களை கையில் வச்சுன்னு கோட்டை விட்டுட்டிங்கன்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் தாய்லாந்துன்னு சொல்லி ஒரு கதையை ஆரம்பிக்கும் போது அந்த கதையில் கூட வந்து பார்த்திங்கன்னா, அவனும் அழிஞ்சு போயிடறான் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒருத்தனை காட்டுவாங்க. ஒருவேளை அந்த அவனும் அழிஞ்சு போகாமல் இருக்க அவன் அந்த காட்டை விட்டு தப்பிக்கிறான், எங்கே போகிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கூட ஒரு கதை பண்ணியிருந்தால் கூட நல்ல கதை பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து, சரிங்களா? ஸோ இனி வர காலகட்டத்திலேயாவது வந்துட்டு நல்ல படம் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நல்லா கரெக்டாக பயன்படுத்துங்க. படத்தோட டைரக்டர் வந்துட்டு டெனிஸ் மஞ்சுநாத், இன்னொருத்தர் வந்து சித்து குமார்னு அந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அவர் தான் மியூசிக் போல், நம்ம அதில் சொன்ன மாதிரி இவங்களாம் ஒரு டீமாக இருப்பாங்க போல், ஆமாச்சான் அவர் படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. மொட்டை ராஜேந்திரன்லாம் வீணாக்கி வச்சுருக்கிறாங்க. சுனைனாவை தூக்கிட்டு தான் சுற்றுறாங்க படம் முழுக்க. அது வந்துட்டு யோகி பாபுவும் கருணாஸ்கும் கிடைச்ச ஒரு லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 90களில் வந்துட்டு சுனைனாவை பற்றி கனவு காணாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. சுனைனா அப்படின்னாலே சரி, உன் தலைமுடின்னு ஒரு சாங் ஒன்று நல்ல ஃபேமஸ் சாங்கு, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ சுனைனாவை வீணாக்கி வச்சுருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் படம் வந்துட்டு பார்க்கலாம், பார்க்கலாம், பார்க்க படமே போகாதீங்க, பார்க்கறது பார்க்காத உங்கள் விருப்பம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. படம் ஒன்ஸ் பாருங்கள். ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா குழந்தைங்க எதை ரசிக்கும் எதை ரசிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ குழந்தைங்க பார்க்கலாம். மேபி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.